ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹங்கிரி ஃபியூஷன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. வேலண்டைன்ஸ் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம கோதுமை வேஃபிள்ஸ் தாங்க பண்ண போகிறோம். வேஃபிள்ஸ்னாலே மைதா அப்புறம் அடிட்டிவ்ஸ்லாம் சேர்த்து கடையில் கொடுக்குற மாவை வச்சு தான் நம்ம இன்றைக்குமே பண்ணியிருப்போம். இப்போ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம வீட்டிலையே பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேங்க. அது இப்போ நம்ம நல்லா அடிச்சுக்க போகிறோம். இது கூட இப்போ ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க. நான் பேஸ்டரைஸ் மில்க்குங்கிறனால அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா 1/4 கப் பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கிறேங்க. சின்னமன் பவுடர்னு சொல்லுவோம். இது ஆப்ஷனல். இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம கலருக்காக ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க சிரப்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. வேஃபிள் மேக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் கூட டார்க் கலராக வேணும்னா இன்னுமே நீங்கள் பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, சைட்லலாம் ஸ்பில் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இது ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தோசை இட்லின்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக செய்கிற வேஃபிள்ஸை விட இது ரொம்பவே டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் வருங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரூட்ஸ், மேப்பிள் சிரப், சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தியர் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் இந்த வேஃபிள்ஸை ஸ்ட்ராபெரிஸ் கூட சாப்பிட்டோங்க. அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அக்கேஷ்னலாக உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்லாம். மேப்பிள் சிரப் வாங்குறப்போ எப்போவுமே இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி வாங்குங்க. இன்க்ரீடியன்ஸில் வெறும் பியூர் மேப்பிள் சிரப் அப்படின்னு இருந்தால் தான் அது நல்ல மேப்பிள் சிரப். ஆடட் சுகர்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸ் நோட்ஸ் அப்புறம் என்னோடய மற்ற ரெசிபிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல ரெசிபிஸோடு திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.